இவ்வாறு திருதியை திதியில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பரசுநாதருக்கு வந்து நெய் எண்ணம் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் நீங்கிறதா சொல்லப்படுது, இரத்த அழுத்தம் நீங்கிறதா சொல்லப்படுது, அதே மாதிரி செரிமானம் சம்மந்தமான என்ன கோளாறுகள் இருந்தாலும் நமக்கு வந்து நீங்கும். இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து நெய் எண்ணம் வந்து சாமிக்கு வந்து திருதியை திதியில் வந்து படைத்து வழிபாடு செய்கிறாங்க. நம்ம வந்து யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துருப்போம், அந்த கடன் வந்து திருப்பி வராமல் இருக்கும், அதை வந்து வரா கடன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வந்து பிறரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் வந்து பண கஷ்டத்தால் தவிக்கக்கூடிய அன்பர்கள் அச்சய திருதி மற்றும் திருதியை வரக்கூடிய நாளில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து மல்லிகை பூ வந்து தங்களோட கையாலேயே வந்து தொடுத்து மாலையாக இங்கே இருக்கக்கூடிய மூலவர் பரசுநாதருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது வராத கடன்லாம் வந்து வசூலாகும். அதே மாதிரி வந்து பிறரை நம்பி நம்ம வந்து ஜாமீன் போட்டு பண கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பண கஷ்டங்கள்லாம் நீங்கி அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து எளிதில் வந்து விடுபடலாம். பரசுராமர் தன்னோட தாயை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து இந்த ஆலயத்தோட கோபுரத்தில் வந்து காணப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும் அடிக்கடி வந்து கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதியை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தெய்வமாக உச்சிஷ்ட கணபதி வந்து இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து தன்னோட கையில் வந்து வேலுக்கு பதிலாக சூலாயுதத்தை வந்து தாங்கிய கோலத்தில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. முருகபெருமான் தன்னோட நடுவரலில் வந்து தன்னோட தாய் வைத்திருக்கிற மாதிரியே சூலாயுதத்தோடு இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் வஜ்ராயுதம் மற்றும் சூலாயுதம் மட்டுமே கொண்டு காணப்படுறாரு. வேலின்றி காணக்கூடிய முருகபெருமானை நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். முடங்கி கிடக்கும் பணம், தரிசாக இருக்கும் நிலம், வீடு, தோட்டம் ஆகியவை வந்து விருத்தி பெறுறதுக்காக அச்சய திருதி அன்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பரசுநாதருக்கு வந்து மாதுளை முத்துக்களால் வந்து காப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி திருதியை திதியை முன்னிட்டு திருதியை திதியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முளையூரில் அருள் பாலிக்கக்கூடிய பரசுநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்டீஸ்வரத்துலேருந்து மருதாநல்லூர் செல்லும் சாலையில் பட்டீஸ்வரத்துலேருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் வரை நகர பேருந்தில் வந்து அங்கேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. பரசுராமர் தனது தாயை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவோம்னு கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பரசுநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஆலயம் எப்போல்லாம் திறந்திருக்கும் அப்படிங்கிற அந்த குறிப்புகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. காலையில் 9 மணிலிருந்து 11:30 வரைக்கும் இந்த ஆலயம் திறந்திருக்கும். சாயந்தரம் வந்து 5 மணிலிருந்து 7:30 வரைக்கும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் பரசுநாதர் என்றும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் நானாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது இடதுபுறம் வந்து அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார வரும்போது பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ணலாம். அடுத்ததாக பலிபீடம் மற்றும் நந்திபவன் அருள் பாலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். துவாரபாலர்கள் இருக்காங்க. நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன் மற்றும் துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஆலயத்துக்குள்ளார வரலாம். ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது மூலவரோட மண்டபத்திலையும் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பரசுநாதர். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து மேற்கு பார்த்து 8 பட்டை சிவலிங்கத்தோடு அருள் பாலிக்கிறாரு. மூலவர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் ஜெயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நமோ நமஹ. சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமஹ. இந்த மொழியூர் ஆலயத்தில் ஞானாம்பிகா சமேத பரசுநாதர் சுவாமி இந்த ஆலயமும் உள்ளது. இந்த கோயில் சிறப்பு என்னென்றால் அட்சய திருதியை
சித்திரை மாசம் வர அட்சய திருத்தியை தான் ரொம்ப விசேஷமான உள்ளது. இந்த அட்சய திருத்தியை எதுக்கு வந்தது? பரசுராமர் அம்மாவை கொண்டுட்டார். அப்படி கொள்ளும் பொழுது பாவம் மோதனம் ஆகலை, எல்லா ஊருக்கும் போறார், போகும்பொழுது விமோச்சனமே ஆகலை. இந்த சித்திரை மாசம் வந்து திருதிய நட்சத்திரத்தை தனிக்கெல்லாம் விமோச்சனம் நிவர்த்தியா இருக்கு. இந்த கோயில் சிறப்பம்சம் பிதுரு சாபத்துக்கு விசேஷமான கோயில், மனக்குழப்பத்துக்கு விசேஷமான கோயில், நிவர்த்தி ஸ்தலம். அதுவும் இல்லாம இந்த அம்பாள் வந்து ஞானாம்பிகை, ஞானத்துக்கு அதிபதியான அம்பாள், ரொம்ப விசேஷமான மூர்த்தி. பட்டீஸ்வரம் துர்க்கேங்கிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு பரசுநாதர் ஆலயம். சிறப்பாக உள்ள ஆலயம், 3000 வருடத்துக்கு மேல் பழமையான கோவில் இந்த ஆலயத்தில். அதுமாரி இது சுகர் பிபி உள்ளவாள்லாம் இங்க தரிசனம் பண்ணா ரொம்ப விசேஷம். இந்த அக்ஷய திருதியை நட்சத்திரத்தை வழிபடுற வழிபட்டால் சொத்து இட சம்பந்தமான பூர்வஜிம பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இங்க வந்து விசேஷமா உள்ளது வந்து சண்முகத்துல வந்து சூடாயுதம் இருக்கும், அதுக்கு ஏத்தாப்புல பைரவர் இருக்கார். சனி நேரம் சண்முகத்துக்கு நேரம் சனி பகவான் இருக்கிறதுனால பைரவர் இருக்கிறதுனால சனியான சிறப்பம்சம். அதுமாரி சொத்து பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஸ்தலம். ரொம்ப விசேஷமான ஆலயம் இந்த ஆலயம். வந்து சந்தான பிராப்தி, யாருக்கு குழந்தையெல்லாம் இல்லையோ அவெல்லாம் வந்து இந்த ஞானாம்பிகை தரிசனம் பண்ணால் குழந்தை பிறக்கும். ரொம்ப விசேஷமாக உள்ளது. படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கு கல்வி, குழந்தைக்கு படிப்பு வரவில்லை என்றால் ஞானாம்பிகை வழிபட்டால் கல்வி நல்லா சிறப்பாக இருக்கும். சகல சை சௌபாகியமும் தரக்கூடிய அந்த அம்மாள் ஞானாம்பிகை, ஞானத்துக்கு அதிபதியான அம்மாள் ஞானாம்பிகை. உத்திஷ்ட கணபதி சொல்லக்கூடிய இந்த விநாயகர், இந்த விநாயகரை வழிபட்டால் சந்தானம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். என்ன கருத்து வேறுபாடுகள் நீங்காதவாள்லாம் நீங்க பிரார்த்தனை பண்ணா உச்சிஷ்ட கணபதிய விசேஷம். குழந்தை இல்லாதவாலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகாதவாளுக்கும் விசேஷமான அந்த விநாயகர் உச்சிஷ்ட கணபதி விநாயகர் முறையிருக்கு கோயில்ல இருக்காங்க இருக்கு ஆலயத்துல தனி சிறப்பு அம்சம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வரலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுந்தரர், அப்பர் மற்றும் மாணிக்க வாசகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க, மூவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக சிவலிங்கம் வந்து அருள் பாலிக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும், அடிக்கடி வந்து கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள், இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதியை வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தெய்வமாக உச்சிஷ்ட கணபதி வந்து இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. தம்பதிக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி கருத்து வேறுபாடாகவும், சில தம்பதிகள் பார்த்தோம் அப்படின்னா கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வரைக்கும் சென்றுருவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது வந்து தம்பதி சகிதாராய் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். உச்சிஷ்ட கணபதி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக வள்ளி தெய்வானை சமேதரை முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து தன்னோட கையில் வந்து வேலுக்கு பதிலாக சூலாயுதத்தை வந்து தாங்கிய கோலத்தில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. முருகபெருமான் தன்னோட நடுவரில் வந்து தன்னோட தாய் வைத்திருக்கிற மாதிரியே சூலாயுதத்தோடு இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் வஜ்ராயுதம் மற்றும் சூலாயுதம் மட்டுமே கொண்டு காணப்படுறாரு. வேலின்றி காணக்கூடிய முருகபெருமானை நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலே இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் கையில் சூலாயுதம் ஏந்தி பைரவரை வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுறாரு. முருகபெருமான் வந்து செவ்வாய் பகவானோட அதிதேவதையாக வந்து காணப்படுறாரு. பைரவர் வந்து சனீஸ்வர பகவானோட குருவாக வந்து காணப்படுறாரு. இந்த தலத்தில் பைரவர் மற்றும் முருகபெருமான் நேருக்கு நேர் காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் வந்து நிவர்த்தியாகும். அதே மாதிரி வந்து பைரவர் வந்து முருகபெருமானுக்கு நேர் எதிரில் காணப்படுறதுனால சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் வந்து நம்ம விட்டு நீங்கும். செவ்வாய் தோஷம் மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பைரவருக்கு அருகில் வந்து சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. பைரவரையும் சூரிய பகவானையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். பாருங்கள் முருகபெருமானும் பைரவர் வந்து நேருக்கு நேர் காணப்படுறது. இதே மாதிரி அமைப்பு நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண ராப்பட்டீஸ்வரத்தில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே வந்து காலில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம்.
இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சிவபெருமானை பரசுநாதர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பார். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து பிஜாக்சர லிங்க வடிவை வந்து சார்ந்ததாக காணப்படுது. நீண்ட கூம்பு நெடுந்திடை லிங்கம் அப்படிங்கிறது இந்த லிங்கத்தோட பொருள். வட்ட வடிவில் 8 பட்டைகளுடன் இந்த லிங்கம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது கோஷ்டத்தில் வந்து துர்க்கையினை வந்து அருள் பாலிக்கிறாங்க. துர்க்கையினை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. கையில் சங்கு சக்கரம் ஏந்தி இந்த தலத்தில் வந்து துர்க்கையினை வந்து அருள் பாலிக்கிறாங்க. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த துர்க்கையினை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். அடுத்ததாக பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பிரம்மதேவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஊருக்கு முளையூர் அப்படின்னு சொல்லி பெயர் வர்றதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து முளை எனக்கூடிய வாத்தியத்தில் வந்து வேத இசையை வந்து துல்லியமாக வந்து வாசிப்பாங்க. அட்சய திருதி நாளில் வந்து சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பூதகணங்கள் இந்த வாத்தியத்தை வந்து வாசிக்கிறதா வந்து சொல்லப்படுது. முளை அப்படிங்கிற இந்த வாத்தியம் வந்து மேல வாத்திய வகையை சார்ந்ததாக வந்து காணப்படுது. சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பூதகணங்கள் அட்சய திருதி மற்றும் திருதியை நாளில் வந்து இந்த வாத்தியத்தை வந்து வாசிக்கும் பொழுது 10,000 கஜ தூரம் வந்து உயிரை வந்து குதித்து இந்த வாத்தியத்தை வந்து பூதகணங்கள் வாசிக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த முளை வாத்தியம் வந்து வாசிக்கப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து முளையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பரசுராமர் தன்னோட தாயை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து இந்த ஆலயத்தோட கோபுரத்தில் வந்து காணப்படுது. பரசுராமர் பூஜை செய்த சிவலிங்கத்தை வந்து கோபுரத்தில் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டுருக்கோம். பாருங்கள், இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து கோபுரத்தில் வந்து காணப்படுது. இதை நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். திருதிய திதியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது லிங்கோட்போர் அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அர்த்தநாரீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. திருதிய திதிக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் திருதிய திதியில் சிறப்பான முறையில் விசேஷ பூஜைகள்லாம் நடைபெறுது. அச்சய திருதி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வளர்பிறை மற்றும் தேய்பிறை திருதி நாட்களில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து நெய் எண்ணம் படைத்து வழிபாடு செய்கிறாங்க. இவ்வாறு திருதிய திதியில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பரசுநாதருக்கு வந்து நெய் எண்ணம் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் நீங்கிறதா சொல்லப்படுது, இரத்த அழுத்தம் நீங்கிறதா சொல்லப்படுது, அதே மாதிரி செரிமானம் சம்மந்தமான என்ன கோளாறுகள் இருந்தாலும் நமக்கு வந்து நீங்கும். இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து நெய் எண்ணம் வந்து சாமிக்கு வந்து திருதிய திதியில் வந்து படைத்து வழிபாடு செய்கிறாங்க. இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். முடங்கி கிடக்கும் பணம், தரிசாக இருக்கும் நிலம், வீடு, தோட்டம் ஆகியவை வந்து விருத்தி பெறுறதுக்காக அச்சய திருதி அன்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பரசுநாதருக்கு வந்து மாதுள முத்துக்களால் வந்து காப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. அச்சய திருதி அன்னைக்கு இந்த தலத்தில் விநாயகர், பரசுநாதர், நானாம்பிகை, சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேசர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து உலாவறாங்க. நம்ம வந்து யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துருப்போம், அந்த கடன் வந்து திருப்பி வராமல் இருக்கும், அதை வந்து வரா கடன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வந்து பிறரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் வந்து பண கஷ்டத்தால் தவிக்கக்கூடிய அன்பர்கள் அச்சய திருதி மற்றும் திருதியை வரக்கூடிய நாளில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து மல்லிகைப்பூவை வந்து தங்களோட கையாலேயே வந்து தொடுத்து மாலையாக இங்கே இருக்கக்கூடிய மூலவர் பரசுநாதருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது வராத கடன்லாம் வந்து வசூலாகும். அதே மாதிரி வந்து பிறரை நம்பி நம்ம வந்து ஜாமீன் போட்டு பண கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பண கஷ்டங்கள்லாம் நீங்கி அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து எளிதில் வந்து விடுபடலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் திருதியை திதி அன்னைக்கு இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பரசுநாத சாமிக்கு தங்களோட கையால் வந்து மல்லிகை பூவை வந்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கும். பண பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இதே வழிபாடை வந்து நம்ம வந்து செய்யலாம். இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் சன்னதி வந்து காணப்படுது. பலிபீடம் மற்றும் நந்திபானம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளோட திருநாமம் நானாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் நானாம்பிகை. நானாம்பிகை அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னையை வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்விகளை வந்து சிறந்து வழங்கலாம். நானாம்பிகை அன்னை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வந்துட்டு பரசுராமர் குறித்து சில தகவல்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எம்பெருமான் நாராயணன் எடுத்த 6வது அவதாரமாக பரசுராமர் அவதாரம் வந்து காணப்படுது. ஜமகனி முனிவர் மற்றும் ரேணுகா தம்பதிகளுக்கு வந்து 5வது மகனாக பரசுராமர் வந்து பிறந்து வளர்றாரு. ரேணுகா தேவி பார்த்தோம் அப்படின்னா தினமும் காலை வேளையில் வந்து ஆத்தங்கரைக்கு சென்று, அதாவது வெறுங்கையோடு சென்று அங்கே இருக்கக்கூடிய மணலில் வந்து ஒரு குடத்தை செய்து அந்த குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றத அவங்க தினமும் வாடிக்கையாக கொண்டு காணப்படுறாங்க. அவங்களோட கருப்பு நெறிக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த மணல் வந்து குடமாக மாறுறது வந்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாக வந்து காணப்படும். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து இதே மாதிரி ரேணுகா அன்னை வந்து தண்ணீர் எடுக்கிறதுக்காக அதிகாலை வேளையில் வந்து அந்த ஆத்தங்கரைக்கு செல்லுவாங்க. அப்பொழுது வந்து வானத்தில் ஒரு கந்தர்வன் பறந்து செல்வார். அவனோட நிழல் வந்து அந்த தண்ணியில் வந்து படும். இவ்வளோ அழகான கந்தர்வனா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து வேந்து போவாங்க.
அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களால வந்து அந்த குடத்தை செய்யவே முடியாது. நடந்ததே வந்து தன்னோட ஞான திருஷ்டியால் உணர்ந்த ஜமத்கனி முனிவர் வந்து தன்னோட புத்திரர்களை வந்து கூப்பிட்டு கருப்பு நெறி தவறி அவங்களோட தாயை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுவார். ஆனால் வந்து தன்னோட தாயை கொள்றதுக்கு அந்த புத்திரர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இதனால் சினம் கொண்ட ஜமக்கனி முனிவர் வந்து அந்த புத்திரர்களை வந்து கல்லாக ஆகும்படி சாபம் வழங்கிடுவார். அதன் பிறகு ஐந்தாவதாக பிறந்த பரசுராமரை கூப்பிட்டு உன்னோட தாயை கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்லுவார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத வந்து உணர்ந்த பரசுராமர் தன்னோட தாயை வந்து கொன்னுடுவார். தந்தை கூறியதற்கனக தன்னோட தாயை கொன்ற பிறகு ஜமக்கனி முனிவர்கிட்ட வந்து நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதனால் மகிழ்ந்த ஜமக்கனி முனிவர் வந்து உனக்கு வேண்டிய வரம் கேள் அப்படின்பாரு. அதற்கு வந்து பரசுராமர் எனக்கு ரெண்டு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. முதல் வரத்தில் வந்து கல்லாய் போன என்னோட சகோதரர்கள் வந்து மீண்டும் வரணும், இரண்டாவது வரம் வந்து என்னோட தாய் வந்து உயிர் பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த வரம் வாங்குவார். தன்னோட தந்தை கூறியதால் வந்து தாயை வெட்டினாலும் தன்னோட தாயை கொன்றதால் வந்து பரசுராமருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்படுது. அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக தன்னோட தந்தை கூறியதற்கனங்க பரசுராமர் இந்த தலத்துக்கு வந்து எட்டுப்பட்டை சிவலிங்கத்தை வந்து மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து தன்னோட தாயை கொன்றதால் ஏற்பட்ட அந்த பிரம்மகத்தி தோஷத்தை பரசுராமர் நீக்கி கொண்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வாழும் காலத்தில் வந்து நம்மளோட தாய்க்கு வந்து நம்ம ஏதாவது அநீதி அளித்திருந்தோம் அப்படின்னா அந்த பாவங்கள் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பரசுநாதரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். நம்மளோட தாய்க்கு வந்து செய்யக்கூடிய பித்ரு காரியங்களை வந்து சரியாக செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாலும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். அல்லது வந்து தாயோட மனது வந்து நோகும்படி நடந்த பிள்ளைகளை வந்து அந்த பாவங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. கார்த்தை வீரியார்ஜுனன் வந்து பரசுராமரோட தந்தையான ஜமகனி முனிவர் வளர்த்த பசுக்களெல்லாம் வந்து கவர்ந்து சென்றுவார். அப்பொழுது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளார வந்து சண்டை ஏற்படும் பொழுது கார்த்திகை வீரியார்ஜுனன் வந்து பரசுராமரோட தந்தையை வந்து கொன்னுருவார். இதனால் சினம் கொண்ட பரசுராமர் வந்து கார்த்திகை வீரியார்ஜுனன் கொன்னது மட்டும் இல்லாமல் 21 தலைமுறை சத்திரியர்களையும் வந்து கொள்ளுவார். இந்த கார்த்திகை வீரியார்ஜுனன் வந்து ராவணனையே வந்து சிறைப்பிடித்து வைத்திருப்பார். இந்த கார்த்திகை வீரியார்ஜுனனை வந்து கொன்று ராவணனை வந்து பரசுராமர் வந்து விடுவித்ததாக வந்து சொல்லப்படுது. திருதியை திதி வரக்கூடிய நாளில் ஒரு தடவையாவது இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். திருதியை திதியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முளையூரில் அருள் பாலிக்கக்கூடிய பரசுநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.